ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டடா பல்ட்ரான். ஐ எம் ரெஸ்லிக். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன். நான் நேற்று ஒரு அமேசிங்கான ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரியை வந்து எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷனாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. உங்களுக்கு வந்து எஸ்எம்சி வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோடையே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா லேர்ன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்றி அப்லோட் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். எந்த ஒரு இதாக இருந்தாலுமே அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த இதை ஃபுல்லாக லேர்ன் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க கீழே போய் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து AUDUSD நேற்று ஒரு செட்டப் வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அந்த என்ட்ரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இந்த செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த செட்டப் இருக்க போகுது. ஆசியன் லிக்விடிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து காலையில் வந்து மார்க்கெட்டை வந்து ஆசியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு லிக்விடிட்டியாகவே ஃபார்ம் ஆயிருக்கும். அதில் வந்து வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சில பேர் வந்து அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், பட் அதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி அந்த செட்டப்பில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு பார்ப்போம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. AUDUSD பற்றிக்கும் இது 4 ஹவரில் ஒரு டிமாண்ட் சப்ளை ஜோனு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஆசியன் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு வந்து மேலேயும் ஃபார்ம் ஆயிருக்கு, கீழேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து இந்த லிக்விடிட்டி கீழே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை ரீஃபைன் பண்ணி 5 மினிட்ஸில் நான் வந்து ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்து இந்த ஆசியன் லிக்விடிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. ஆசியன் ரேஞ்சுக்குள்ளே எப்போ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஆசியன் ரேஞ்சு வந்து முடிஞ்சு லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு வந்து பைசைட் லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டை வந்து பைசைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் செல் சைட் லிக்விடிட்டி இன்னும் அப்படியே தான் இருக்குது, அதை இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ நமக்கு வந்து கீழே வரப்போகிறது கன்ஃபார்மாக 4% வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 4 ஹவரில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கீழே வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு திருப்பி அகைன் வந்து 50 மினிட்ஸில் ஒரு ஜோனை மார்க் பண்ணி அங்கேருந்து நான் என்ட்ரி எடுத்தேன். கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரியே 50 மினிட்ஸ்லேயும் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அழகாக ட்ராப் டவுன் ஆகி கீழே வந்து இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண கீழே வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண எப்படி இருந்தாலும் கீழே வந்தாகணும் அப்படின்ட்டு நான் இங்கே வரைக்கும் கீழே இருக்க சப்ளை ஜோனுக்கு தான் நான் டார்கெட் பண்ணேன். ஆனால் லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ண உடனே நம்ம வந்து எடுத்திருந்த பொசிஷனில் பாதி பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கிறதுனால சில டைம் வந்து லிக்விடிட்டி எப்படி டாஸ் பண்ணிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் வந்து பாதி பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கீழே இருக்க டிமாண்ட் ஜோனை வந்து கரெக்டாக வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு 1:9 வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருந்தது. அதை வந்து சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹவரில் கரெக்டாக வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஆசியன் ரேஞ்சை வந்து பைசைட் லிக்விடியை கலெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து 4 ஹவரில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து கீழே இருக்க செல் சைடு லிக்விடிட்டியை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 50 மினிட்ஸில் ஒரு ஜோனை மார்க் பண்ணி அங்கேருந்து நான் என்ட்ரி எடுத்தேன். நம்ம நினச்ச மாதிரி டார்கெட்டை வந்து அடிச்சிருச்சு. கரெக்டாக நான் இந்த லிக்விடிட்டியை கிராஸ் பண்ணும் போதே நான் வந்து 50% வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக நம்ம கேஸ் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆனிச்சுனாலும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து பிரேக் பண்ணி மறுபடி BOS-ஐ வைக்கும் போது நான் இதை வந்து பிரேக் ஈவனில் போட்டேன். ஐ மீன் ஸ்டாப்லாஸ் நான் இங்கே வச்சுருப்பேன்ல, அந்த ஸ்டாப்லாஸை எடுத்து என்ட்ரி ப்ரைஸ்லேயே நான் வந்து வச்சிட்டேன். ஸோ நமக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மி தான். ரிஸ்கே கிடையாது சொல்லப்போனால், நம்ம வந்து 0% ரிஸ்கில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். பொசிஷன் வந்து போட்டதுனால நமக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணக்கப்ப 50% க்ளோஸ் பண்ணியாச்சு, அப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கிற பொசிஷனை வந்து நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். நம்ம வந்து டார்கெட் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு அதுவும் அழகாக வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. நமக்கு வந்து 1:9 வந்து கரெக்டாக வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். 1:3 வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டு.
1:3 அப்படி இது எதுக்கு அப்படி 1:3, 1:9 அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலர் நமக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா ஒரு வாட்டி நமக்கு வந்து ப்ராஃபிட் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆனதெல்லாம் கவர் ஆகும். அதனால தான் 1:3 வந்து பெஸ்ட்டானது. ரெண்டு ட்ரேட் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு ஒரே ஒரு ட்ரேடு வந்து ப்ராஃபிட்னா இந்த ரெண்டு ட்ரேடு லாஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கலாம். ஸோ அதனால் 1:3 இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நேற்று எடுத்ததில் 1:9 சூப்பராக நேற்று வந்து என்ட்ரி கிடச்சிருந்தது. இன்றைக்கும் சேம் சினாரியோ, அதே செட்டப்பு. இங்கே சார்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அதே செட்டப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு, பட் மிட்டிகேட் ஆகலை. அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் சினாரியோ, இங்கே 4 hour ஜோன் இருக்குது, அது கீழே ஆசியன் லிக்விடிட்டி இருக்குது, அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து 15 minutes இல்லை 4 hour இன்னொரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல சிஹெச்சிஹெச்ஓவும் நடந்துருச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் நடந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு ஓபி இருக்குது. ஏன்னா இந்த ஓபி ஏன் மார்க் பண்ணோம்னா, இது வந்து ஃப்ளிப் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். ஃப்ளிப் ஜோனு கிளாஸ் வந்து உங்களுக்கு தனியாக நடக்கிறேன். இந்த இடத்துல வந்து சப்ளை இருக்குது, இந்த சப்ளை வந்து மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ணி தான் உடச்சிருக்கு. ஒரேடியாக உடச்சிருந்ததுனா இது வந்து மார்க் பண்ண தேவையில்லை, ரியாக்ட் ஆகி உடச்சிருக்கனால இது வந்து ஃப்ளிப் ஜோனாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்ஸ் இது எடுக்குமா இது எடுக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஜோனில் வந்து சிஹெச்ஓ பார்க்க வேண்டியது கன்ஃபார்மு. இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நம்ம வந்து செல் அடிக்கிறது பெட்டரான ஐடியா. ஸோ இந்த இடத்துல சிஹெச்ஓ நடந்துச்சுன்னா நம்ம வந்து செல் அடிக்கலாம். செல் அடிச்சிருந்தோன்னா நமக்கு வந்து டார்கெட்டே இதுவாக இருக்கும். இங்கே வந்து சிஹெச்ஓ பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும் கிடையாது, ஆனால் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தால் இங்கே வந்து டார்கெட்டாக வைக்கலாம். அதேமாரி ஏயுடியில் ஒரு ஏயுடி யூஎஸ்டியில் இந்த செட்டப் பார்த்துருக்கோம், அதே ஏயுடி கேடில் வந்து அதே செட்டப்பு. நான் என்ட்ரி டிகர் ஆயிடுச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 0.5% வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் என்ட்ரி வந்து இந்த இடத்துல அதே மாதிரி அதே செட்டப் தான், ஆனால் வந்து இந்த செட்டப்பில் வந்து இந்த 4 hour ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இதை வந்து ஃபெயில் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ஏன்னா 4 hour ஜோனில் இது வந்து பாடி க்ளோஸ் பண்ணலை, நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால தான் நமக்கு வந்து இந்த ஜோனை வந்து ஃபெயில்டுன்னு அர்த்தம். இது வந்து பாடி க்ளோஸ் பண்ணலை, விக்கு மட்டும்தான் ஒரு லிக்விடிட்டியை மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இன்னமும் வேலிட் தான். நமக்கு வந்து 15 minutes நம்ம போனோம்னா இங்கே ஒரு சிஹெச்ஓ பார்ப்போம், அதேமாதிரி சிஹெச்ஓ நடந்திருக்கு. அப்போ இங்கே என்ட்ரி இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துடலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு இது வந்து ஆசியன் லிக்விடிட்டியாக இருக்கிறதுனால இந்த லிக்விடிட்டியை நம்ம வந்து டார்கெட்டாக வைக்கலாம். இதை கீழே பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து டார்கெட்டை கொடுத்துட்டு திருப்பி அகைன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதோட ரிசல்ட் வந்து நான் வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவிலேயே ஆட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ இதுக்குன்னே தனியாக ரெடி பண்ணி நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சரி, அது வரைக்கும் நான் உங்க ரிஷ்வித். The person you are trying to call is currently busy in a world that needs no buffering.